தியானத்துல பண்ணனேன். அப்புறம் நைட் கூட போயிட்டு உங்களுடைய அந்த இன்னும் ஒரு புக்கு தான் படிச்சேன், அந்த ஆகாமிய கர்மம் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப தெளிவா இருந்தது. சரி, அப்புறம் இவர் ஆனந்தகுமார் சார் எழுதுனதா, அது ரொம்ப உங்களுடைய அனுபவத்தை அவர் அப்படியே சொல்லியிருக்காரு. என்ன ஆனா நிறைய கேள்விகள் இருந்தது எனக்கு அந்த புத்தகத்தை படிக்கும் போது ஏற்பட்ட சூழ்நிலைகள், அதுக்கு நீங்க சொன்ன விளக்கங்கள் எல்லாம் ரொம்ப திருப்திகரமா தாங்க இருந்தது. இப்ப என்னோட இதுல இந்த தவம் எல்லாம் இப்போதைக்கு பண்ணலாமா, இப்ப அப்படியே நிறுத்தி வச்சிடலாமா அப்படிங்கறதாங்க நான் கேக்குறேன். ஏன்னா இன்னைக்கு கூட ஏதாவது ஒரு நல்லா இருக்குதுங்கய்யா, ஒரு உணர்வு பிரவாகங்கிற நிலையில அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கு, எந்த விதமான எதிர்பார்ப்பும் தடையும் இல்லாம போயிட்டு தான் இருக்குது. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வரும்போது ரொம்ப மீண்டும் அந்த ரொம்ப பழைய நிலைக்கு போற மாதிரி ஒரு எதிர வேலையினுடைய ஈடுபாடு அப்படியே குறைவு ஏற்பட்டு ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. சரி, கூட அந்த மாதிரி வந்தது, காலையில வேலை சூழ்நிலை ஒரு மாதிரி வந்தது. அப்போ எதுலையுமே ஈடுபட முடியாத ஒரு தன்மை அப்படி ஏற்படுதுங்க. அது இந்த தவம் செய்யறதுனால அந்த மாதிரி வந்துருதா, அது என்ன செய்யலாம்? அதாவது தவத்தை இதை நீங்க இணைக்க கூடாது, தவத்தினால சில நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு. அதை வந்து நீங்க எத்தனை விதமான எக்ஸசைஸ் பண்ற மாதிரி அதையும் ஒரு எக்ஸசைஸா வச்சுக்கிடுங்க. அதை நீங்க இதோட ரிலேட் பண்ணாருங்க, அது நல்லதுன்னு நினைச்சு செய்யுங்க. அதுல வந்து அனுபவங்களை எதிர்பார்க்காதுங்க, அது நீங்க செய்ய வேண்டிய ஒரு. ஆமா, அந்த அனுபவங்களை எதிர்பார்க்காதுங்க. அனுபவங்கள் வந்தாலும் ரைட்டு வரலனாலும் ரைட்டு, நீங்க செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு போயிட்டு இருங்க அவ்வளோதான். அந்த மாதிரி அதை ஈஸியா எடுத்துக்கிடுங்க. மற்றபடி இது வந்து உங்களுக்கு அசட் அளவுல வந்து நம்ம போராடுறதுக்கு நமக்கு தேவையில்லை. சில இதுகளெல்லாம் நமக்கு வரக்கூடிய சில அழுத்தங்கள் உணர்வுகள்லாம் வந்து வரத்தான் செய்துட்டு எடுத்துக்கிடுங்க. அது வரக்கூடாதுன்னு எடுக்கக்கூடாது, அது வர்றது வந்து இயற்கையினுடைய அமைப்பு. அதனால அந்த இயற்கையினுடைய அமைப்பு படி வரத்தான் செய்துட்டு எடுத்துக்கிடுங்க. ஏன்னா இப்ப வந்து ஒரு நாணயத்தை வந்து நீங்க கீழே தரையில போட்டீங்கன்னு சொன்னா கீழே விழுந்து ஒரு சத்தத்தை எழுப்பும் பாத்தீங்களா? அந்த சத்தத்தை எழுப்புறது அதனுடைய இயல்பு தானே. அது அந்த நாணயம் வந்து சத்தத்தை எழுப்பவே கூடாது, அது சைலன்ஸா இருக்கணும், சத்தமே போடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கண்டிஷன் போடக்கூடாது, போட முடியாது பாத்தீங்களா? அதே மாதிரி வந்து நமக்கு ஒரு சூழ்நிலையில நம்முடைய மன இயல்புக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ஷன், ஏதாவது ஒரு உணர்வு நமக்கு ஏற்படத்தான் செய்யும். அதனால எந்த உணர்வுமே ஏற்படாத ஒரு சமநிலையோட நம்ம எப்பவுமே இருக்கணும்னு எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. அதை நம்ம அதை ஈஸியா எடுத்துட்டீங்கன்னு சொன்னா எல்லா உணர்வும் சீக்கிரம் போயிடும். வர்றது தப்பு கிடையாது, ஆனா அதை வந்து நம்ம வந்து அப்புறப்படுத்தணும்னு. ஆமா, அது தக்க வைக்கிறது கூட வண்டியில நம்ம அது போக, அது இயற்கை தானே எடுத்துட்டு வந்தோம்னா அதுவே போயிடும். நம்ம போச்சிடலாம், அதை போக வைக்கணும்னு நினைக்கிறது கூட அதை உட்கார வைக்கிற மாதிரி ஆயிரும். அது இணைக்காதபடி அது சும்மா ஜஸ்டா நீங்க ஒரு வாக்கிங் போறீங்க, வாக்கிங் போறதே உங்களுக்கு என்ஜாய்மெண்டா இருக்கு. அதே மாதிரி வாக்கிங் போற மாதிரி இது மெடிடேஷன் பண்றது நல்லா இருக்கு, நீங்க பண்றீங்கன்னு பண்ணலாம். அவ்வளவு அத பண்றதுனால நமக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. அதனால எல்லாம் வரத்தான் செய்யும். ஆமாங்க, அந்த அனுபவம் பட்டாச்சு. சரி சரி, உங்களுடைய அந்த புரிதல் ரொம்ப கண்டிப்பா புரிஞ்சு தெளிவு ஏற்பட்டு இருக்குங்க. சரி சரி சரி, உங்களுக்கு ஒரு அந்த வாய்ப்பு கிடைக்கணுங்க. ஒரு நாளாவது இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு தான் எதிர்பார்த்துருக்கேன். இங்க நீங்க இப்ப இந்த சொன்னாங்க, அப்ப ஏதாவது எப்படி போய் முடிஞ்சு போச்சுங்களா? இல்ல, இப்ப இந்த வர்ற 22ஆம் தேதி இங்க நாங்க அம்பத்தூர்லயே ஒரு 1-day ப்ரோக்ராம் இருக்கு, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும். காலையில ஒரு 9:30 வந்துட்டா சரியா இருக்கும். மத்தியானம் லஞ்ச் இங்கே குடுத்துருவாங்க. 22 வர முடிஞ்சுன்னா வாங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கிறேன்னு சொன்னீங்க? மாங்காடு. மாங்காடு, மாங்காடுல இருந்து ஒரு குரூப் வந்தாங்க. நீங்க அவங்களோட வந்தீங்களோ பாக்குறதுக்கு? இல்லங்க, நான் தனியா தான் வந்தேன். தனியா தான் வந்தீங்களா? முன்னாடி ஒரு முறை பேசினேன், அப்புறம் அன்னைக்கு திடீர்னு அந்த அம்பத்தூர்ல இது ப்ரோக்ராம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு. சரி சரி சரி, தனியா வந்த அன்னைக்கு ஈவினிங் டைம்ஸ்ல இதுக்கு வந்தேன். இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட ஈவினிங் உங்களுக்கு எதுலயாவது ஒண்ணுல நீங்க கிளம்பலாம். இத்தனை வருஷம் முயற்சி, தன்னை பட்டறைகள்லாம் இந்த ஆன்மீக இதுல நடத்துறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப எதுவும் தேவையே இல்லைங்கிற மாதிரி தாங்க தோணுது எனக்கு. ஆனா எல்லாமே அது அந்த அங்கெல்லாம் போயிட்டு வந்தாதான் சரியான ஒரு விஷயம் கிடைக்கும் பாத்துடுங்க. அந்த அதெல்லாம் கொஞ்சம் அனுபவத்தோட சேரும். நமக்கு வந்து அனுபவமே இல்லாம எடுத்த இடத்துல நம்ம சொன்னோம்னா புரியாது அது. அதனால நமக்கு சில இதுகளாம் சில கஷ்டங்கள்லாம் பட்டு அந்த கஷ்டத்துல இருந்து விடுபட்டாதான் எல்லாத்தினுடைய இதுவும் நமக்கு தெரியாது. ஆனா எல்லாமே நல்லதுதான். சரி சரி சரி,